அனைவருக்கும் வணக்கம். இவர் பேரு தேவேந்தர்னு பேரு. பல தொழில் புரிஞ்சுக்கிட்டு இது கத்துக்கலான்னு இருக்கிறாரு. மதுரை மாவட்டம் இவருக்கு இந்த பரிணாம அறிவியலை பத்தி உபயோகப்படுத்திட்டு நீங்க இதை கத்துக்கிட்டீங்கன்னா சிறந்த மருத்துவராக இருக்கலாம், அப்புறம் உடல்நலத்தோட பெறலாம், காய சித்தி பெறலாம், மரணம் இல்லாமல் வாழ்வு எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற சேர்க்கும்போது உலகத்துல அதுக்கு நிகராக எதுவும் கிடையாது. அது எப்படி நோயற்ற வாழ்வு வாழ்றதுங்கிறதுக்கான ஒரு பயிற்சி. முதல்ல பரிணாம சித்தாந்தத்தை படிக்கணும். இது வெங்கடேசன் தான் இந்த புத்தகத்தை எழுதினார். இந்த மாதிரி புத்தகத்தை வாங்கி எல்லோரும் வாங்கி படிக்க இப்போ அச்சல் இல்லை. இன்னும் பத்து நாள் கழிச்சு வாங்கலாம். கோவை விஜயா பதிப்பகம், கோவை விஜயா பதிப்பகம். நீங்கள் நெட்டில் போய் கோவை விஜயா பதிப்பகம் போட்டால் வந்துடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உணவில்லாமல் வாடும் கலை, ஆசிரியர் வெங்கடேசன் அப்படிங்கிற செய்தி பதிவு பண்ணுங்கள். அவங்க கூப்பிட்டு கேட்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவர் சொன்னீங்கன்னா இந்த உணவில்லாமல் வாழும் கலை புத்தகம் அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சுருவாங்க. இதை வாங்கி படிக்கலாம். இப்போ ஊர்கள் தோறும் குறைந்த செலவில் என்ன பொருள் 500 பேர் 400 பேர் ஒரு மண்டபத்தில் கூடணும்னா அந்த 400 பேர் செலவு பகிர்ந்துக்கலாம். சொற்ப கட்டணத்தில் வந்து நீங்கள் மரணமெல்லாம் பெரு வாழ்வு அல்லது நோயற்ற வாழ்வு நீங்கள் பெற முடியும். அது முயற்சி பண்ணிங்கன்னா அறிவியல் மன்றங்கள், மெய்யறிவியல் மன்றங்கள் இணைந்து செஞ்சாங்கன்னா பண்ணலாம். எல்லோரும் சேர்ந்து செலவு பிரிச்சுட்டோம்னா வெறும் ஒரு 500 ரூபா செலவில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு கலையை கற்றுக்கலாம். நீங்கள் சிறந்த ஆசிரியரை வரலாம். இதனால் நன்மை உண்டாகும், வேலைவாய்ப்பு உண்டாகும், உடல்நலம் கிடைக்கும், எதிர்காலத்தில் விண்வெளியில் குடியேறுவதற்கான வாய்ப்புகள் வரும். இதை கற்றுக்கிட்டா தான் போக முடியும். நினைத்த வாழ்க்கை விண்வெளியில் தான் புரிஞ்சுக்குங்க. அதனால் கோவை விஜயா பதிப்புக்கு போங்க, கூகுளில் போங்க, அதில் வந்து எண் வரும், அதை கூப்பிட்டு சொல்லுங்கள், எல்லாம் நடக்கும். சரியா? வேறு எதுவுமே தேவையில்லை. 90 470 அப்புறம் வந்து 90 470 870 53 இதுதான் அதனுடைய எண். 90 470 870 53 இதுதான் அந்த கோவை விஜயா பதிப்பத்தினுடைய தொடர்பு எண். அது வாட்ஸ்அப் எண். அதில் கூப்பிட்டு பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த புத்தகம் அனுப்பிச்சு வச்சுருவாங்க. பயிற்சி தொடங்க போகிறோம். இப்போ உங்களுக்கு என்ன சந்தேகம்? இப்போ நான் காலை என்ன பண்ணீங்க, இப்போ நான் காலையில் இப்போ வந்தீங்க, வந்து ஒரு 15-20 நிமிஷம் ஆச்சு. இது எப்படி தொடங்கணும்னு நீங்கள் கேட்டீங்கன்னா என்ன சொல்ல திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். காலையிலே தெரிஞ்சுக்கிறீங்க, பல்லெல்லாம் வளர்க்கிக்கிறீங்க இல்லையா, என்ன பண்ணுவீங்க? சுத்தமான தண்ணி வச்சுக்கணும். அது எப்படி தொடங்குவீங்க? முதல்ல வந்து பசி எடுக்கும் போது கொஞ்சமாக தண்ணி, சங்க அளவு தண்ணியை குடிச்சு வரணும். அது எப்பவுமே வயிற்றுல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். வயிற்றுல இருக்கிற மாதிரியா பார்த்துக்கணும். அது போக ஒரு 4 பேர் கொஞ்சம் பசி வந்த மாதிரி இருந்துச்சு, 4 பேர் சம்பளத்தை சாப்பிட்டுட்டு நல்லா மென்று சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணியை குடிச்சுக்கிட்டு மறுபடியும் அப்படியே போகணும். ஒரு சாயந்தரம் ஆச்சா ஒரு 6 மணி 5 மணிக்கு போதுமா? 6 மணி 5 மணி 6 மணி 7 மணி இடையில முடியலன்னா கூட ஒரு சிறிதளவு உணவு சாப்பிட்டுக்கலாம், தப்பு இல்லை. முடியலன்னா சாயங்காலம் அப்படியே கோல்டு பண்ணி நீட்டிச்சுக்கலாம், சௌகரியப்பட நீட்டிச்சுக்கலாம். இந்த சௌகரியப்பட 10 மணிக்கும் வச்சுக்கலாம், 12 மணிக்கு வச்சுக்கலாம். உடம்பு எப்படி எப்படி தாக்கு பிடிக்க முடியலையா, அதனால அப்படி சாப்பிட்டுக்கலாம். இப்படி உங்க சௌகரியம் போல சாதாரண நம்ம சாப்பிட்ற உணவை சாப்பிட்டுக்கலாம். நீர் பயிற்சி தொடங்கி வந்துட்டே இருக்கணும். மாலையில் ஒருவேளை வரும்பொழுது அந்த காலையிலேருந்து அரைவையாக செஞ்சுருக்கணும் இல்லையா, அதனால மலச்சிக்கல் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த குறைந்த உணவுகளால் மலச்சிக்கல் வரும் இல்லையா, அந்த என்ன பண்ணுறோம்னா முறியடிக்கிறதுக்கு மாலையில் ஒருவேளை வேண்டிய அளவுக்கு வேக வைத்த காய்கறிகள், மருந்தடிக்காத காய்கறி ரொம்ப சிறப்பு. முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, அகத்துக்கீரை பண்ணிடுவோம். இதை வச்சு அவங்க பண்ணிக்கலாம். ஒரு சப்பாத்தி வச்சு சாப்பிட்டீங்கன்னா குறைஞ்சிரும். அப்புறம் இப்படியே செஞ்சுட்டு வந்து படிப்படியாக உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு கட்டத்தில் உடல் எடை குறையவே நின்றுடும். அப்புறம் அதுக்கப்புறம் தான் நீரில் 2 நாள் 1 நாள் பயிற்சி பண்ணி பார்க்கணும். அந்த நீரடையும் பயிற்சி குறையலைன்னா உங்கள் உடம்பு வந்து நடமாடும் தாவரமாக மாறி வருகிறது. தனக்கு தானே சக்தியை காற்றிலிருந்து விண்வெளியிலிருந்து சக்தி எடுத்து வளர்க்கிட்டு கொள்கிறது. இதை தான் காய சித்தி உடல் இருக்குது, இதை தான் தூய உடல், இதை தான் நடுநிலை உடல், இதை தான் ஆரோக்கிய உடல் இருக்குது. சொல்லுங்க, இப்போ வேற என்ன சந்தேகம் இல்லை? இது எதுக்காக கண்டுபிடிச்சுன்னு கேட்டிங்கன்னா மனித குலம் வந்து காப்பாற்றப்பட வேண்டும் கரெக்டான விஷயம். அதுக்காக விண்வெளியிலிருந்து சக்தி விண்வெளி கோள்களுக்கு போகணும், மற்ற கோள்களுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கண்டுபிடிச்சது. இப்போ மனித குலம் வந்து இடம் பெருக்க பிறகு பூமியில் இடம் கிடையாது, அப்போ வேறு கோள்களை ஆக்கிரமிக்கிறது. இப்போ கண்டங்களெல்லாம் அந்த காலத்தில் ஆக்கிரமிச்சாங்க, ஆஸ்திரேலியா குடியேறது, அமெரிக்காவில் குடியேறது, இப்படிலாம் குடியேறாங்களே, அதுக்கெல்லாம் கண்டுபிடிக்க போனாங்க. அமெரிக்க வெஸ்புக்கு, மெகலண்டு இப்படிலாம் பெரிய பெரிய ஆளுகள்லாம் போய் கண்டுபிடிச்சாங்க இடம் இருக்காங்க. எதுன்னு கேட்டிங்கன்னா இனப்பெருக்கத்தை எங்கேயும் கொண்டு போகிறாங்க. இப்போ என்னென்னா இப்போ கூட ஆஸ்திரேலியா தொடர்ந்து குடியேறாங்க, போகிறாங்க வராங்க, நிறைய பேர் கப்பலில் கமந்து வீணாக சாகிறாங்க. இடம் நமக்கு வந்து விண்வெளி நிறைய இருக்குது. அதுக்கு இது அட்டாங்க யோகத்தை நம்ம கற்றுக்கணும். அட்டாங்க யோகம் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு அட்டாங்க யோகத்தின் 2வது படியில் உள்ள நியமத்தின் முதல் வழி அகற்றுவது தேவை. அந்த ஒரு விதி தூய்மை பண்ணித்தாலே மற்றது எதுவுமே தேவையில்லை. தானே கையை கைவிட்டி மாற்றலை, அகத்தூய்மை மட்டும் அகத்தை மட்டும் பண்ண போதும்.
பாகத்தூய்மை வந்து உணவு கட்டுப்பாட்டில் வந்துடும், உணவு பாட்டில் வந்து மூலமாகவும் நீருணவு மூலமாகவும் காற்றுணவு மூலமாக அடைந்து விண்வெளியின் பிராணசக்தி மூச்சு பயிற்சி கிடையாது, விண்வெளி பிராணசக்தி விண்வெளிக்கு அது எந்த மூச்சு பயிற்சி நம்ம பண்ணணும் அவசியம் இல்லை. மூச்சு பயிற்சி தியானம் மாத்திரம் எதுவுமே தேவையில்லை, இயற்கையாக இருக்கிறது அப்படியே கொண்டு போகிறோம். இதெல்லாம் செயற்கை பண்ணுற, ஆசனம் பண்ணுறது, மூச்சு பயிற்சி பண்ணுறது, காய்கறி விற்கிறது, பழம் இதெல்லாம் செயற்கை. இதில் முத்திரை செய்யலாம், அதுலாம் செயற்கை எதுவுமே கிடையாது. நாங்கள் சொல்கிறது மட்டும்தான் ஃபைனல் அப்படின்னு நிரூபித்து காட்டுறீங்க. முத்திரை செஞ்சுட்டு பசியிலேயும் சொல்லணும், முத்திரை செஞ்சுட்டு ஆகாரம் தயாருன்னு சொல்லணும். என்னது தாகல்ல பசியில் ஆனால் பிராணசக்தி எடுக்கிறதுக்கு பிராண முத்திரைன்னு ஒரு முத்திரை சொல்லிட்டு அதான் அதை பண்ணிட்டு நிரூபித்து காட்டு, நோயை குணமாக்கி காட்டு, நோயை குணமாக்கி நோய் இல்லாமல் காட்டு, சாப்பாடு நிறுத்திட்டு காட்டு. அப்போ அப்படி செய்கிறவன், அப்படி செய்கிறவன் வந்து ஆகாரத்தை நிறுத்திருக்கணும். என்னது இணைத்திருக்க வேண்டும், இணைத்திருக்கும். அவனை சுற்றி யாருமே இருக்கக்கூடாது, அவனை சுற்றி எவனே இருக்கக்கூடாது, அவனை சுற்றி சும்மா தியானம் பண்ணிட்டு கூட்டு மடத்தில் கொஞ்சம் தியானம் பண்ணுற வேலையில் இருக்கக்கூடாது. புரியுதா? அதான் என்ன நன்மை? எவன் சாகாமல் இருந்துருக்கிறீங்க, பூஜை பயிற்சி பண்ணுறவன் தியானம் பண்ணுறவன் எவன் சாகாமல் இருந்திருக்கான், ஆஸ்பத்திரி போய் சித்திருக்கிறீங்க. பேரெல்லாம் சொன்னால் வருத்தப்படுவீங்க, பேரெல்லாம் சொன்னால் ஆ நாங்களாம் சாக மாட்டோம். சித்தர் கொள்கை வேறு, எதுவும் வேண்டாங்கிற நீ உள்ள கொண்டு வர எல்லாத்தையும் உன்னோட கண்டுபிடிப்பா. நாங்கள் கண்டுபிடிச்சது நாங்கள் எப்படி தான் இப்படி வந்தேன்னா இனிமேல் செலவே எல்லாம் போகிறதுன்னு சொன்னால் நீங்கள் அது பண்ணலாமா? இது அதெல்லாம் கேட்கவே கூடாது, அதெல்லாம் உங்களுக்கு எடுத்தாச்சு. நீங்கள் ஆராய்ச்சியாகவே கிடையாது, வாழ்வியலே உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு உங்களை வந்து என்ன நினைக்கிறேன், மருந்து அடிச்சிருக்காங்க எல்லாரும். இது வந்தா இது பாடத்திட்டம், இது செயல்முறை எப்படி செயல்முறைப்படுத்துங்கிற காரணம் சொல்லியாச்சு. விண்வெளிக்கு போகிறத சொல்லியிருக்கேன், இங்கே உட்காந்து கூத்தடிக்கிறது கிடையாது. இது பக்தி கிடையாது, கர்மம் கிடையாது, ஞானம் கிடையாது. யாருக்கிட்ட வர முடியாது, பக்தி உங்களை காப்பாற்றுறது, கர்மம் உங்களை காப்பாற்றாது. பக்தியில் முக்தி அடைஞ்சது வேற, நீ பக்தி மார்க்கம் பண்ணி ஒன்று தப்பிக்கவே முடியாது. உனக்கு பக்தி கொடுங்க என்ன சம்பந்தம், என்ன கண்டுபிடிச்சிருக்க, என்ன தியாகம் பண்ணிருக்க, நீ பக்தினா பக்தியிலே தான் இருக்கணும். அதெல்லாம் கூட கிடையாது. இது அவங்க பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அவங்களோட முடிஞ்சு போச்சு, அவங்க அதிலே இருந்து முடிச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் அவங்க திரும்பி வராங்களே, நீ சும்மா போயிட்டு போயிட்டு அப்படி கடைக்கு போயிட்டு வர மாதிரி போயிட்டு வர, அதெல்லாம் வந்து அதெல்லாம் பக்தி மார்க்கமாக கிடையாது. பக்தி மார்க்கம் மேலே கொண்டு மேல்நிலை கொண்டு போகாது, அறக்கெண்ணர் தான் அதெல்லாம். அதனால அகத்தூய்மை உணவு கட்டுப்பாடு மூலமாகவும் நீர் உணவு மூலமாகவும் காற்று உணவு மூலமாகவும் அடைந்து விண்வெளியின் பிராணசக்தியில் மனித உடல் வாழ்ந்து பெருகும் வகையில் கல்வி முறை அமைய வேண்டும். குருகுல கல்வி குருகுல கல்வியும் குடபாடு முறையும் அரசியலுக்கு வர வேண்டும். விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தை இணைப்பதற்கான ஒரு சிறு முயற்சி, அதுக்கான நாங்கள் பண்ணுறோம், இப்படி ஒரு வழி இருக்குது அப்படின்னு. இதுதான் சிறந்த வழியாக எல்லோரும் பின்பற்றுங்க, இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் வாட்டு முன்னேறிட்டே இருக்கோம், நீங்கள் பட் நோயில் சேர்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நல்லது பக்கம் நிற்கணும். இப்போ பரிணாம சித்தாந்தத்தை பற்றி பேசுகின்ற பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, பாருங்க அந்த பரிணாம சித்தாந்தம் இங்கே வந்து இனப்பெருக்கம் செய்வதோடு தாடும் நிலைத்து வாடும் நிலைக்கு அவன் அடைகிறான். சரிங்களா? உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பில் மிகவும் முக்கியமானது டார்வின் கோட்பாடு. விளக்கம் டார்வின் கண்டுபிடிச்சு விளக்கம் எடுத்தது, உலகில் பல கோடி வருடங்களுக்கு முன் ஓரிரு உடன் கூடிய செல் தாவரமாக தோன்றியது. ஒரு செல் தான் நாடு தாவரமாக மாறி வர்ண உடனே காரணமாக இன்று ஆறு மனிதனாக மாறுச்சு, அந்த தாவரம் தான் ஆறு மனிதன். இது வளர்ச்சி அடைந்திருப்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதிலிருந்து நான் தொடங்குகிறேன். அப்போ தாவரம் தான் மனுஷனாக மாறிக்கிறது அப்படின்னு அப்படின்னு நினைவு வச்சுக்கணும். அப்படின்னா அப்போ அது தாவரம் வந்து தனக்கு சக்தி தானே தயாரிச்சுக்கிறது. அப்போ தங்கிட்டு இருந்து போன குழந்தை அதே அறிவு அவங்களுக்கு இருக்குமே இல்லையா, அந்த அதே அறிவு வந்தது தான் கருத்து. இதெல்லாம் கரு கருத்து முதல் உயிரான தாவர செல்கள் செல் டிவிஷன் என்ற முதலில் முறையில் இனப்பெருக்கம் அடைந்தன. அதாவது முதிர்ச்சி அடைந்த ஒரு செல் இரண்டாக பிரிந்து இரண்டு நிலை இரண்டு செல்கள் உற்பத்தி செய்யும். அதாவது பேரண்ட் செல் தன்னை தியாகம் செய்து தன் சந்ததியை உற்பத்தி செய்கிறது. இப்போதும் தேல்களின் விருத்தியின் போது தாய் தேல் இறந்துவிட அதன் குஞ்சுகளுக்கு முதல் உணவு அவற்றில் தாய் தேரின் உடல் தான் என்ற நிலை இருக்கிறது. ஐதறிவு ஆறறிவு நிலையில் தாய் தந்தை உயிருடன் இருந்து இனப்பெருக்கம் செய்யும் நிலை ஏற்பட்டது. இதே நேர்கோட்டை கொஞ்சம் நீட்டி யோசனை செய்யுங்கள். ஆயந்தர்கள் என்றுமே வாழ்வார்கள், குழந்தைகளும் வாழ்வார்கள் என்ற நிலை ஏற்படும். இதுவே மிகவும் இயற்கையான யோக நிலை தான். இயற்கையான நிலை அவங்களும் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க, வாழ்ந்துட்டே இருப்பீங்க. இயற்கையான நிலை எதுவுமே இல்லை, இது இயல்பான நடக்கிற ஒரு சம்பவம். நாம் செயற்கையாடி தடுத்து நிறுத்த வேண்டாம். இதுதான் இந்த மாதிரி இயற்கையாக வாடுறது தான் மரணம் எல்லாம் பெறுவாளுன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. கூற்றம் குதித்தலும் கைகொடு மரணம் எல்லாம் பெறுவாள் வள்ளுவரே சொல்லியிருக்கார். அவ்வளவுதான் எவையும் வெள்ள முடியும் இந்த முறையில்.
ஆறாவது அதாவது தவ வாழ்க்கையை வாழ்வதில் திறமை மிக்கவர்கள் மரணத்தை வெட்டுவார்கள் என்று இது பொருளாகும். அப்ப திருவள்ளுவரே சொல்லிட்டார், அதை பார்த்து காப்பீடு தீவிரடிக்கிறது யாரும் வரல. அந்த திருமுடர் இப்போ திருமுடர் பார்த்தீங்கன்னா நூற்றாண்டு கிமி முதல் நூற்றாண்டு முதல் ஐந்தாம் நூற்றாண்டு வரை வாழ்ந்தவர் என்பதற்கு சரித்திர சான்றுகள் உள்ளன. அப்படிப்பட்ட யோகிகளுக்கு அவர்கள் விருப்பப்படி தலையில் உள்ள பிரம்ம மந்திரம் எனப்படும் கபாலத்தின் உச்சி பகுதி தானாக திறந்து அவர்கள் உயிர் வெளியேறும் வெளியேறும். இதுவே நிர்வகல்ப சமாதி நிலையை அடை அவர்களின் உடல் கோவிலாக மாறுகிறது. இதையே திருமுலர் திருமந்திரத்தில் உள்ளம் பெரும் கோயில் கட்ட அப்படி அப்படி சமாதி நிலையை அடைச்சிட்டா அந்த உடல் தான் கோயிலாம. அப்ப ஆரோக்கிய நிலையில் கடவுள் வந்து அந்த உயிராட்டம் உள்ளிருக்கிறார். அந்த கடவுள் வேணா அவன் அந்த உடலை விட்டு போட்டு அவன் என்ன பண்ணால் இந்த உயிரை திருப்பி கடவுள் இறை விட்டு போய் சேர்ந்துறான். அப்போ ரெண்டு நிலை, உடல் இருக்குது உயிர் இருக்குது, உயிர் தான் இதாக. இப்போ உயிரை மட்டும் எடுத்துட்டு நேராக இறை விட்டே போய் சேர்றதா அந்த பிளாக் ஹோல் அதுவே சேர்ந்துறான். அவன் கடை இறைவன் சொல்கிறது அங்கே பிளாக் ஹோல் தான், அங்கேருந்து சக்தி வந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது எல்லாமே முடிவு பண்ணுது, பிளாக் ஹோல் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது. அப்போ உயிரற்ற பொருள் தான் இங்கே வரும்போது உயிரோட பொருளாக மாறுது. இதுதான் அங்கே உயிரில்லாதான் இருக்குது, இங்கே உயிரற்றதாக இருக்கும். இங்கே உயிரற்றதாக இருக்கும், உயிரெல்லாம் இருக்கும். ஒரே ஒரு பொருளுக்கு ஒரு ஃபோட்டானுக்கு ரெண்டு வடிவம். எப்படி நம்ம இதாக பண்ணி கொண்டு போகிறோம் அதெல்லாம் ஃபோட்டானா வெளியே போயிடும். உடல் இங்கே இருக்கு, அந்த ஒளி மட்டும் வெளியே போயிடும், அது அங்கே போய் சேர்ந்துடும். ஒளி தான் போகும், இல்லை அதை மூச்சு அடக்கி அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் அதெல்லாம் இருக்குது. நீங்கள் மூச்சு அடக்குனா அது போயிடும், எல்லாம் போகுதுன்னு நினைக்கிறப்ப அமுத்துட்டீங்கன்னா கிச்சிட்டு வெளியே போயிடும். போயின்னு எந்த மாதிரி அமுத்துறோம் அதெல்லாம் நான் மூச்சு பயிற்சி இருக்குல்ல, ஏறி இறங்க போயிட்டு காலம் போயிருக்கும். அந்த மூச்சு பயிற்சி எல்லாம் இருக்குது, அதை பண்ணிட்டு நீங்கள் போயிடும். எப்போ நினைக்கிறீங்க அப்போ போயிடலாம், என்ன திருப்பி எதுவும் இல்லை. மாறிடணும் வழி, இது எலக்ட்ரானா இருந்துட்டே சுத்திட்டே இருக்க வேண்டியது. எலக்ட்ரானா வழி உங்களுக்கு போட்டானுடைய மாதிரி எலக்ட்ரான் எலக்ட்ரான் அதிர்வுன்ற பொழுது அது தானாக உள்ள இருந்து ஃபோட்டான் விட்டு விடுவார். அந்த ஃபோட்டான் தான் நான் உயிர் நேரம் அங்கே போகணும். என்னோட நோவாக சாகணும், அதுக்கு அதுக்கு இதுலேயே உள்ளம் பெருங்க அதான் சொல்லிட்டாங்கன்னா உள்ளம் பெருங்கோயில் உள்ளுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணன் வாயில் பௌரோசன் தெளிவு தெரிந்தாருக்கு தேவடி சிவடையும் கள்ளப்பிரணும் காணாமல் வழக்கு என்று கூறினார். ஊனுடம்பு ஆலயம் என்ற வரிகளை கவனியுங்கள். இந்த வரியை வெளியிட்ட பெருமை தமிழருக்கு மட்டுமே உண்டு. இதை நாம் அருணருடைய மக்கள் எட்நூறு உரிமை தாண்டிட்டாங்க. மக்களுக்கு உரிய மாறாத உண்மையாகும். இயற்கை நமக்கு கொடுத்துள்ள வரப்பிரசாதம், இதை தாம் நாம எந்த அளவுக்கு கெடுத்துக்கொள்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம கெடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இவ்வளோ போய் ஒழுங்காக சேர உடனே தின்னு கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இயற்கைக்கு முறைனாக நடந்துக்கிட்டு வேலை கஷ்டம் அப்படின்னா இயற்கை கிடையவே கிடையாது. என்ன ஆடு மாடு வேலை செய்யலாம் கிடையாது, என்னைக்கெல்லாம் மாறிக்க வேண்டியதுதான். சாகு நோவு உறுதி அது தப்பிக்க முடியாது. இன்னும் இப்போ நிறைய கடுமையான உடல்நிலை பண்ணுறவங்கள்ட்ட ஒரு முறையாக சுத்தம் பண்ணிக்கிறேங்கன்னாங்க. சரி ஒரு முறையாக சுத்தம் பண்ணி பழகிட்டு அவனுக்கு புத்தி வந்துடும். அப்போ அந்த வேலையை ஒரு முறைன்னாங்க எப்படிங்க, ஒரு நாள் இது ஒரு நாள் அவன் நூறு நாள் அவன் எங்கேயோ போய் பார்த்து வேண்டியது. அவன் அந்த நூறு நாளுக்கு தான் ஒரு முறை வாழ்க்கையில் ஒரு முறை தெரிஞ்சுட்டுனா நோய் வந்து ஒரு தப்பிச்சுக்கலாம் நமக்கு தெரியும். ஒரு முறையே நூறு நாள் வரைக்கும் அவர் கிடைக்கும் இந்த முறை பையன் நோய் வெளியே அடிபட்ட மட்டுமே தற்செயலாக அந்த மருத்துவம் அது வந்து வெடிக்காயங்கள் அதில் ஏற்படுகின்ற வந்து வீட்டில் வந்து நீங்கள் வந்து படையோடைய சுத்தம் பண்ணி அந்தந்த வருஷத்தை எடுக்கணும். அப்படி அந்த வருஷம் உங்களுக்கு பண்ணுவோம். சரி ரொம்ப எழுது ஒன்றுமே இல்லை. இன்று சித்தர்கள் சமாதி அடைந்து இலக சக்தியுள்ள கோவிலாக விளங்குவது எல்லோருக்கும் தெரியும். அங்கே அதை அங்கே அருள்பாலிப்பது யோகியின் உள்ள யோகி தான் தவிர உள்ள விக்கிரகங்கள் அல்ல. கீழே சமாதி உள்ள சித்தர்கள் உள்ள கீழே இருக்கு சமய சித்தர் உள்ள இருக்கான். மேலே விக்கிரகத்தினால் எதுவும் முடியாது. இவங்க ஒரு அடங்கியிருக்காங்களா அவங்க அவங்க வேற விஷயம். தண்ணி இல்லை அப்படியே
காலையில இருந்து என்னாச்சுன்னா, இதுதான் இந்த அடிப்படை சித்தாந்தம். அது இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க முயற்சி பண்ணணும், எந்த நோயும் வீட்டுல இருந்து குணமாக்கணும். நீங்க தகவல் தொடர்பு சாதகம் வந்துருச்சு நல்ல வேலையாக, அப்ப எங்களுக்கு தான் நீங்க வச்சிருந்தோம். நீங்க அங்கேயும் பார்க்கணும் அவசியம் இல்லை, பார்த்துட்டு இப்போ நான் அப்படி தான் புற்றுநோய்களை வைத்து பார்க்க, புற்றுநோய் இலவசம். ஆமாம், புற்றுநோய் அவன் சாக போகிறான், முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தப்பிச்சா தப்பு இல்லை, அப்புறம் அவன் நல்லாயிருவான். பணத்தை பற்றி நம்ம ஒன்றும் இல்லை, யாரோ கொடுக்குற பணம் சும்மா கிடக்குது. இப்படி அரை மணி நேரம் பேசுகிறது என்ன இருக்குது, நமக்கு இயற்கை காப்பாற்றே தீரும். முயற்சி பண்ணால் தப்பிப்பா என்ன சாக வேண்டியது, சாகுன்னு ஒன்று இருக்குது இல்லையா உனக்கு, நீ சாகு வேணாம் வாழ்வு விரும்பினா இந்த மாதிரி பேச்சு வந்து தான் தெரியும். நீ தப்பிக்கலாம்னு நினச்சிங்கன்னா தப்பிக்க வைக்கலாம். என்ன சொல்லிட்டு திருப்பி திருப்பி ஆதாரத்தை கொடுத்தீங்கன்னா அவன் செத்தே போயிடுவான். அப்படின்னு இருக்கணும், ஒன்றுமே பண்ண முடியாது. வேணாலும் சும்மா சோதனைக்காக சாப்பிட்டு பார்க்கலாம், அவ்வளோ என்ன தவிர இதை கொடுத்து காப்பாற்றலாம்னு நினச்சிங்கன்னா சங்கு ரெடி பண்ணி வச்சிங்க, பாடல் ரெடி பண்ணி வச்சிங்க. இப்படி தான் உபயம் சாகத்தானே போகிறான், கண்டே பார்க்குறான். நீ கொடுத்துட்டு உபயம் சாகிறது நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அப்படி சொல்லிட்டு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு எனக்கு எதுவுமே தெரியாமல் தப்பிச்சிட்டாருல்ல, ஊசி போட்டு வந்து மறுபடி தப்பு பண்ணுற மாதிரி தான். இப்போ அது எனக்கு தெரியும் சாக போகிறேன்னு தெரியும், தப்பிச்சிருவோம். அந்த கட்டுப்பாட்டு விருப்பம் நல்லா இருந்துச்சு பார்த்துக்கலாம். பழக்கும்போது இவங்க அதை எது கொடுக்காம இருந்தால் அந்த உண்மை உணவாதான் அந்த தீய வழி போயிடுது. உணவுங்கிற தீய வழி போகும்போது ரெண்டு மூணு நாள் செத்துருவேன். அப்போ நம்ம சொல்லிடுற காப்பாற்ற நீங்கள் இல்லையா, இது செய்யறதா அவனை இயற்கையை தப்பு கிடையாது அப்படியே சாப்பிட்டு சேர்த்தேன். உண்மை ஒன்றுக்கு வாய்ப்பே இருந்தது அது கூகுளில் போனாலும் இருக்கும், கூகுளில் விண்வெளி மருத்துவம் போட்டால் வந்துடும், அங்கேயே போய் தங்கிக்கலாம். கோபிலேருந்து 20 கிலோமீட்டர் கன்னியாகுமரி பஸ்ஸில் இருக்கு, எல்லாம் வண்டி வாங்கினாலும் அதெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் அப்படின்னா கொண்டு இருக்கு இனியும் இனியும் காட்டு சொன்னால் தெரியல கூட எப்படி கோபி கோபிலேருந்து 3 கன்னியாகுமரி கன்னியாகுமரிலேருந்து இந்த மாதிரி காட்டுக்கு வர்றதா இருந்தால் நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் வந்துடலாம். அங்கேருந்து நீங்கள் 3 ஏ வண்டி இருக்குது, அங்கே ஏறி போயிருந்தாங்க கம்னாக்கு போட்டு இறங்கிக்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செடிவாடி பிரிவில் நேரம் நடந்து போனீங்கன்னா 2 கிலோமீட்டரில் யோக மருத்துவம் மாதேஸ்வரன் மலை இருக்கும். அதுக்கு கிழக்கே தான் இந்த மாதிரி தங்கி பயிற்சி எடுக்கிறது, காட்டுலேயே வாழ்கிற பயிற்சி எடுக்கிறது. அங்கே நல்ல சாலை வசதி வேலை சாலை செம்மையாக இருக்குது. ஒரு மிதி வண்டி இருக்குது வாங்கிக்கலாம். காய்கறி வேணால் 1 கிலோமீட்டர் எல்லா கடையும் எல்லா ஊரே பெரிய நகரமே இருக்காது. அரை மணி நேரத்தில் சத்தி போல ஒரு மணி நேரத்தில் ஈரோடு வந்துடலாம். இது எல்லா வசதியும் இருக்குது. தொலைபேசி வரணும், தொலைபேசி வசதிகள் எல்லாம் இருக்குது, எல்லாமே எடுக்கணும். அவருக்கு ஒரு 10 பேர் தங்குற மாதிரி காங்கிரீட் வீடு, இரவில் பகல் பண்ணுறது, இரவில் மேலே போகிறவங்க படுத்துக்கலாம், ஐயாண்டியில் இருக்கப்படுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பானகாலத்தில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆரோக்கியம் வேணுங்கிறவங்க கிட்ட இருந்தே தப்பு நிற்கிறவங்க, நீங்கள் குறைந்த வச்சு ஏதோ ஒரு கட்டணத்தை கொடுத்துட்டு இருக்கலாம். ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு கட்டணத்தை வச்சுட்டு நீங்கள் இருக்கலாம். கட்டணம் போட்டால் தான் இந்த உணர்வோடு இருக்கும். இலவசமாக கொடுத்தோம்னா யாருக்கு அந்த மதிக்க மாட்டோம். உனக்கு என்ன அக்கறை இருந்ததில்ல, என்ன அக்கறை இருந்ததில்ல, நான் 100 ரூபாய்ங்கிறது கூட அப்போ விரும்பி வர்றவங்களுக்கு யாரும் இங்கே வர சொல்கிறாங்க. உனையே எதுவுமே யாரும் கட்டாயம் கிடையாது. 100 ரூபா கூட இல்லைன்னா என்ன சோத்து மாட்ட முடியாது. இன்றைக்கி சோறே அங்கே கிடையாது, நீயே சமையல் பண்ணி நீயே சாப்பிட போகிற, யார் அங்கே இருக்க போகிறோம் யார். அப்போ தான் நீங்கள் அங்கே வேலை செய்வ, அப்போ தான் இந்த உணர்வு வரும், அப்போ தான் உடம்பு இயங்கும். எல்லாருமே தனிமிருந்ததை செய்யணும். அப்போ வரலாறு சொன்ன மாதிரி தனித்ததை செய்யணும். அதான் அங்கே கொண்டு வர்றதுல அங்கே வந்து யாராவது ஆக்கி கொடுப்பாங்க, அந்த அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீ தான் அங்கே இருக்க, அந்த 1 ஏக்கரும் நீ தான் இருக்க. அப்போ அதுக்கு எவ்வளோங்க அது அந்த அடுப்பு வாங்க இது செலவு எல்லாம் ஏதோ நீ வீட்டிலேருந்து கொண்டு வாங்க, ஒரு 5000 10000 கொண்டு வரணுமா அதெல்லாம். அதுக்கு ஏதாவது ஒரு 4000 5000 கையில் வச்சுருங்க. அந்த சாமானம் வாங்குறதுக்கு காய்கறி காய்கறி தானே சுத்தமாயிட்டு இருக்கப்பறம் காய்கறி லெவல் ஒண்ணு
கடைசியில் தினம் ஒரு மிச்சர் சாப்பிட்டு கூட முடிப்பார் 150 மிச்சர் இருந்தால் போதும் சாப்பிட்டு அப்படின்னு அப்படி மாடல்கள் அப்படி இருந்து போயிடும். சுத்தமாக எதுவுமே கேட்காது, மனம் வந்து ஒழுங்காக இந்த ஓடிட்டு கடந்து ஒழுங்காக ஏற்பாடு பண்ணி 4000 ரூபா இருந்தால் போதும். 5000 ரூபா இருந்தாலும் பெரிய வேலை நூற்றம்பதுனால நம்ம ஏன்னா இங்கே இந்த கூட்டத்தில் ஃபேமிலி இதில் இருந்துக்கிட்டு நம்ம இது பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரியா பயத்தை காட்டுறாங்க, இது சாப்பிடாம இருந்துன்னா இதாகி போயிடும் அதாகி போயிடும் இப்படி போயிடும் இப்படி போயிடும் தண்ணியை பண்ணி குடிக்கிறேன் ஏன் தண்ணியை குடிக்கிறேன் வேலை பார்க்கணும் புள்ளை குடிக்கலாம் கரையேற்றணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு இதை கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம உங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் ஒரு இதாக வந்துட்டோம்னாக்க நம்ம விவசாயம் இருந்து தங்கி 150 நாள் நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு முறை அதை பழகிட்டோம்னாக்க நம்ம விவசாயம் அடுத்து இங்கே மருத்துவராக மாறிடலாம். மருத்துவ ஒழுங்காக வந்து ஆரோக்கிய விஷயத்தில் பணம் சம்பாதிச்சு இந்த மாதிரி வேணுங்கிறவன் நீ அங்கே அங்கே வந்து இருந்து அவங்க ஒரு நாள் இருந்து முடிச்சு 150 நாள் அது அது இடம் குறையிறதே கணக்கு நின்றுச்சுன்னு தேவையில்லை. வெயிட் மிஷினும் என்னமா கேணும் இருந்தால் போதும் இருந்து 2000 வந்துட்டு ஒரு 4000 5000 ரூபா கையில் வச்சுட்டு அவங்களுக்குள்ள காயை வாங்கிட்டு நம்மளே தங்கி தோட்டத்தில் வேலையை பார்த்துக்கிட்டு அப்படி சும்மா அப்படியே தனி ஜாலியாக காரையெல்லாம் போட்டு வச்சிருக்கிற தண்ணி வந்து கார்பரேஷன் வாட்டர் ஆல்ரெடி ஒரு கேன் தண்ணி வாங்கி வச்சிருக்கேன். கேன் தண்ணி வந்து கெமிக்கல் தான், அது எது மாதிரி இருந்துட்டு போட்டா தண்ணி குறைஞ்சிதான் அதெல்லாம் தேவையில்லை. அது அங்கே பூரா சிறுவாணி தண்ணி நல்லா அந்த மாதிரிலாம் கிடைக்காது. அங்கே கோயம்புத்தூர்ல அது கோயம்புத்தூர் கிடையாது சத்தியமங்கலம் சத்தியமங்கலம் அந்த கிடையாது தண்ணி கிடையாதா எல்லாம் தண்ணி கெட்டு போச்சு. இது இது கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் கேன் தண்ணி அதுக்கு இது பரவாயில்ல. மழை தண்ணி வேணா எங்கே பிடிப்பீங்க மழை பெய்யப்படாது இல்லை கொஞ்சம் தண்ணி வந்து அருவியல் அங்கே இல்லை அங்கே போகணும் மலைக்கு போகணும் மலை அங்கெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க மலைக்கு போனால் பார்க்கலாம் அந்த மலை அடிவாக போயிட்டு ஒரே மலை மேலே ஏறி போயிடும். இது வேலை என்ன எல்லாம் போய் இருக்க வேண்டியதுதான் சீக்கிரம் முடிச்சுட்டு போக வேண்டியது அவ்வளோதான். அந்த இதை மட்டும் அட்ரஸ் நீங்கள் அந்த இதில் இருந்து அதுலேருந்து எப்படி வந்து நம்ம பஸ்ஸை பிடிச்சி வந்து இது பண்ணிடலாம்.